தலையிலிருந்து கழுத்து பகுதி வரை எல்லா வகையான புற்றுநோயும் வருங்க. மிக முக்கியமான காரணம் வந்து பழக்க வழக்கங்கள் தான். கோயிலை போட்டு ஒரு சைடாக அடக்கி வச்சுக்குவாங்க, அடக்கி வச்சா அந்த சைடு கண்டிப்பாக வரும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், அவங்க குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சிகிச்சை வந்து நிறையா புற்றுநோய் வந்து குணப்படுத்த முடியும். தலை முதல் கழுத்து வரை புற்றுநோய் ஏற்படலாமா? தலையிலிருந்து கழுத்து பகுதி வரை எல்லா வகையான புற்றுநோயும் வருங்க. உங்களுக்கு ரொம்ப காமன் வந்து வாய்க்குள்ளே வரதான் ரொம்ப காமன். உங்களுக்கு வாய்னா நாக்கில் வரலாம், இல்லை கன்னத்தில் வரலாம், இல்லை தாடையில் வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தாடையிலிருந்து ஆரம்பித்து வெளியே கூட பிச்சுட்டு வந்துடலாம். இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்ன? மிக முக்கியமான காரணம் வந்து பழக்க வழக்கங்கள் தான். பீடி, சிகரெட் குடிக்கிறது, இந்த குட்கா யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆல்கஹால், அது நாலு தான் மிக முக்கியமான காரணங்கள். அப்புறம் பல்லு ரொம்ப மோசமாக இருந்தால் அது கடைசியில் வரலாம், அது கடைசி பாயிண்ட்டு தான், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ரொம்ப காமன் வந்து இந்த நாலு தான். புகையிலை உபயோகிக்கும் பெண்களுக்கு ஆபத்து உண்டா? கண்டிப்பாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க புகையிலை போட்டு ஒரு சைடாக அடக்கி வச்சுக்குவாங்க, அடக்கி வச்சா அந்த சைடு கண்டிப்பாக வரும். பாதிப்பை ஆரம்ப நிலையில் தெரிந்து கொள்ள முடியுமா? ஆரம்ப நிலையில் மிக மிக அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம புண்ணு ஆறில், நாக்கில் ஏதோ ஒரு புண்ணு பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ஆறில், ஒரு 15 நாளைக்கு மேலே ஆறில், இல்லை கன்னத்தில் ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, இல்லை கீழ்த்தாடையிலையோ இல்லை கழுத்தில் ஏதாவது கட்டி மாதிரி வந்திருக்கு, அந்த மாதிரி இருந்தால் நம்ம உடனடியாக பார்க்கணும். சாதாரண நாக்கில் சாதாரண புண்ணு கூட வரலாம். உங்களுக்கு தூங்கலை இல்லை டென்ஷனானால் கூட ஆஃப்த சல்சர்னு பேர், அந்த மாதிரி கூட வரலாம். பட் அது வந்து சீக்கிரமாக ஆறிடும், 4-5 நாள்லேயே ஆறிடும். இது வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படியே. புற்றுநோய் எந்த நிலையில் நோயாளிகளுக்கு வருகின்றன? ரொம்ப காமனாக வந்து 3வது ஸ்டேஜில் தான் வராங்க. ஆரம்ப ஸ்டேஜில் வந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம், அவங்க குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 3வது ஸ்டேஜில் வரும்போது உங்களுக்கு எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் வேணும். ஆப்ரேஷன், கதிர்வீச்சு, இந்த ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கும். காலம் நிறையாகும், செலவு நிறையாகும். இந்த புற்றுநோய் ஏழைகளிடம் அதிகம் காணப்படுகிறதே? ஆமாம், யூஸ்வலாக வந்து இந்த பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புவர்மன்னா வந்து நைட் டியூட்டி பார்க்குறேன், அதனால் இப்போ பான்பராக் போடுறேன், இல்லை பீடி சிகரெட் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழக்க வழக்கத்தினால தான் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக வந்து புவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மக்கள்கிட்ட தான் இருக்குது. இதற்கு தீர்வு உண்டா? சிகிச்சை வந்து நிறையா புற்றுநோய் வந்து குணப்படுத்த முடியும். உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வந்துட்டாங்கன்னா ஈஸியாக குணப்படுத்த முடியும். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டில், ஆப்ரேஷன் அல்லது கதிர்வீச்சிலேயே உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதே வந்து 3வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும், கதிர்வீச்சு கொடுக்கணும், கீமோதெரப்பி கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து குறைவாக தான் இருக்கும், பட் ஸ்டில் குணப்படுத்தலாம். புகையிலை பழக்கம் உடையவர்களுக்கு உங்கள் செய்தி என்ன? புகையிலை போட வேண்டாம், அதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான செய்தி. புகையிலை போடுறனால எந்த விதமான நன்மையும் கிடைக்க போகிறது இல்லை. சரியா, அதுக்கு மேலே அட்லீஸ்ட் எதோ ஒன்று மிட்டாய்னாலும் சாப்பிடலாம்.